Hi guys. So, இப்போ எதுக்கு நான் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறேன்னா ஒரு வேலை வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்ச நாள் ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னோட வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 1 minute ஒரு நைட் லைக் 1 minute இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் சொல்லலாம், இல்லை சின்ன சின்ன கிளிப்ஸ் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி வீடியோஸ் செய்வேன். ஸோ இப்போ நான் வந்து எப்படி அந்த மாதிரி எடுக்கிறேன், அதோட எடிட்டிங் ப்ராசஸ் நான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப பயங்கரமாக நடந்தது கிடையாது. நான் வந்து இப்போ தான் ஒரு பிகினர், நான் கேமரா வாங்கி திங்ஸ் கோயிங் டு பி 1.5 years சொல்லி. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நான் இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்ன கற்றுக்க போகிறேன்றதை நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணுவோம் ஸோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ அதை செய்யறதுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ மொத்த வீடியோவாக என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப ஒரு லைட்டிங் வீடியோ, பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு விஷுவலாக வந்து அப்பிடைசிங்காக இருக்கணும்னா 3 key points இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கம்போசிஷன், நீங்கள் எப்படி உங்கள் ஷார்ட்டாக கம்போஸ் பண்ணுறீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டிங். லைட்டிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்டாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஏன்னா நீங்கள் அதை வந்து கிராஃப்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப எசென்ஷியல். இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பார்ப்பீங்க, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பீங்களா, என்ன ஃபிலிம்ஸ், கொரியன், ஜப்பனீஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு அதை பார்க்க ஏன் சினிமேட்டிக்காக ஃபீல் ஆகுதுன்னா, கால் சினிமேட்டிக் அவர் இந்த மூவிஸில் பார்க்க ஏன் அது மூவிஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு அது கம்போசிஷன். ஸோ அது வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஈஸியாக கற்றுக்கலாம். பட் த மோஸ்ட் கீ இம்பார்ட்டன்ட் இஸ் லைட்டிங். லைட்டையும் ஷேடோவையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே உங்களோட குவாலிட்டி ஆஃப் த வீடியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கலர் கிரேடிங். ஸோ அது வந்து மோர் டு கலர் கிரேடிங் மீன்ஸ் உங்களோட ஓவரால் கலர் ஸ்டைல் எப்படி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஆரஞ்ச் ப்ரௌனாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுற விதமாக நான் வந்து ஒரு ப்ளூ கலர், டார்க் ப்ளூ மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே செய்வாங்க. எஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் செய்வாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அல்லது அதாவது ஆஃப்டர் இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கலர் கிரேடிங்கில் வந்து நம்ம என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சோலோ ஃபிலிம் மேக்கராக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் வந்து நடக்க முடியல, அல்லது ஏற்படுத்த முடியாது. நம்ம வீட்டில் அதை வச்சுட்டு இல்லைன்னா அவுட்ஹவுஸில் போயிட்டு நம்மளால முடிஞ்சதை வச்சு செய்ய முடியும். ஸோ மோர் நம்ம எங்கே ப்ளே பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங் டேபிளில் கலர் கிரேடிங் பண்ணுறப்ப நம்ம பயங்கரமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இதை காட்டுவோம். ஸ்கி அதில் தான் வந்து நம்மளோட கலர்ஸ் வந்து மோர் அப்பிடைசிங்காக காட்ட முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லைட் எப்படி வந்து ஒரு கேரக்டரில் லைட் பண்ணுறது வித்தவுட் த லைட். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி நேரம் வந்து நானே ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வீடியோ ஃபோட்டோலேருந்து வீடியோக்கு வாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்கிட்ட தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைட் இல்லை. இப்போ ஒன்று ரெண்டு இருக்குது, பட் நான் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு லைட் இல்லை. ஸோ அப்படி நான் என்ன பண்ணேன், இப்போ நீங்கள் நிறைய பேர் அப்போ தான் இருப்பீங்க. ஸோ எப்படி லைட்டே இல்லாமல் லைட்டிங் செட்டப் பண்ணுறது சொல்லி பார்ப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விண்டோ, இந்த மாதிரி ஒரு விண்டோ தெரிவிக்கோங்க. உங்கள் ஹோமில் வந்து எங்கே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஏரியா இருக்கோ அதை தெரிவிக்கோங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் சாஸ் வருது, தெரியல இங்கே ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு லைட் சாஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின், இந்த ஷேடோ இந்த லைட்டை வந்து ஷேப் பண்ணுறது தான் வந்து லைட்டிங்கோட ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது, நான் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கான எக்ஸ்பிளேஷன், பட் ஆனால் நான் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் which is more important. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னுக்கு உங்களோட கேமராவோட செட்டிங்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ என்னோட ஷட்டர் ஸ்பீட், என்னோட ஃப்ரேம் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 24 frames per second, which is the ideal for every movie. ஸோ முக்காவாசி மூவியில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் 99% பார்த்தீங்கன்னா வந்து எல்லா 24 frames per second தான் எடுப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த 24 frames per second இருக்கிறோம், ஏன்னா அதை வந்து ரியல் டு லைக் நம்ம ஐஸ் பார்க்குற ஒரு ஃப்ரேம் பர் செகண்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ உங்களோட ஷட்டர் ஆங்கிள், உங்களோட ஷட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஒன் ஆஃப்னு சொல்லி சர்வீஸ் வருது, 1000, 2000,
ஐநூறு அப்படிலாம் வரும். வாட் ஓவர்னு சொல்லி ஒன்று போகும் உங்களோட கேமரா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 24 இல்லைனா 25 இருக்கும் சில கேமராஸ் இருக்குது. என் கேமரா பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ 25 வந்து டைம்ஸ் 2 பண்ணிங்கன்னா வந்து 50 கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து 115 வச்சிருக்கேன். ஸோ இந்த மோஷன் ப்ளர் பார்த்தீங்கன்னா வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. லைக் கேமர் இருக்காது, அந்த ஷட்டர் வந்து உடையாது, இப்படி இப்படி இருக்காது. ஸோ அழகாக அந்த மோஷன் இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஐஎஸ்ஓ, ஸோ ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கூட்டுறது இறக்குறது, ஸோ அது வந்து கிரெயின்ஸு இன்னும் அந்த மாதிரி சில விஷயங்களோட இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ராட்சிலிருந்து நான் வந்து சொல்கிறேன்னா எப்படி செய்யுதுங்க. இப்போ இங்கே லைட்டு வருது, ஓகே, உங்களுக்கு தெரியுது இந்த ஒரு சாஃப்ட் தான். இப்போ வந்து உங்கள்கிட்ட லைட் இருந்தால் நீங்கள் டைரக்ஷன் ஆங்கிள்லாம் மாற்றலாம். பட் பேஸ் ஆன் திஸ் லைட் நீ இந்த நம்ம உடம்பு தான் வந்து நம்ம டைரக்ஷனாக பார்த்துக்கணும். நம்ம பாடியை வந்து மாற்றி தான் வந்து நம்ம தான் வந்து இதுக்கு ஏற்றாப்புல வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வந்து லைட் இருந்தால் லைட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் வான் அந்த பாசிட்டிவ். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா ஐ திங்க் திஸ் த பெஸ்ட் வே தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்டை புரிஞ்சிக்கணும், அந்த ஷேடோஸை புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து என் செட்டிங்ஸை செக் பண்ணுறேன். இப்போ என் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 150 இருக்குது, F2.0 வச்சுருக்கேன். ஸோ இந்த F-னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அந்த ஐ இருக்குல்ல, நம்ம கண்ணு மாதிரி இருக்குல்ல அந்த லென்ஸ், அது எவ்வளோ திறக்குது எவ்வளோ சுருங்குது தான். ஸோ அதிகமாக திறந்துச்சுன்னா விச் இஸ் F2.0, F1.8, F1.4. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ திறக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட்டு போகிறோம். சேம் டைம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளர் இருக்கும். ஸோ நிறைய பேர் அது ஆசைப்படுவாங்க, ஸோ பின்னாடி ப்ளராக இருக்கணும், பார்க்க இன்னும் அழகாக இருக்கணும். எஸ் தட்ஸ் ட்ரூ. ஏன்னா மூவிஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா நம்ம ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளோட ஒரு டிஸ்டன்ஸில் பார்க்குறப்ப பின்னாடி எல்லாம் ப்ளராக தான் இருக்கும். ஆனால் இதே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தீங்கன்னா அது கிடைக்க கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் அதோட சென்சர் சைஸ். ஸோ கேமராஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்சர் வந்து மோர் லார்ஜர் கம்பேர்ட் டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ அதனால அந்த டெப்த் ஆஃப் வியூ வந்து நான் அதிகமாக இருக்கும். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஐஎஸ்ஓ வந்து 640 இருக்குது, ஓகேண்ணா. ஸோ இப்போ பேசிக்காக வந்து உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் பற்றி நல்லா கீழே தான் நான் முதல்ல வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ்லி பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட் டைரக்ஷன் உங்களுக்கு தெரியுது. சரி, இப்போ வந்து லிட்டரலி வந்து எப்படி உங்களோட இமேஜை வந்து நான் அழகாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இங்கே ஒரு லைட் வருது, இங்கே உள்ள செட்டிங்கை வச்சு இப்போ இருக்கிறத வச்சு நான் வந்து எப்படி என்னோட இமேஜோட எக்ஸ்போஜர் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுன்னு அவங்க கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ நான் இப்போ வந்து இந்த மாதிரி நேச்சுரல் லைட் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங், இந்த லைட் இருக்கிற இதோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் சன்லைட் தானே, சன்லைட் தானே வந்து. ஸோ கிளவுட்ஸ்லாம் க்ராஸ் ஆகிறப்ப அந்த லைட்டோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கூடோ குறையோ, ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறப்ப வந்து அதோட இதை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் விட்டு தான் ஆகணும். ஸோ ஏன்னா நான் வந்து நேச்சுரல் லைட் பார்க்கறதுனால சம்டைம்ஸ் அது ட்ரமேட்டிக்காக இருக்கும், அது நல்லாயிருக்கும் சில டைம்ஸ் பார்க்கணும். ஸோ யா, நீங்கள் வந்து இருக்கிற சோர்ஸை வச்சு எப்படி பார்க்கணும்னு ஒரு தெரியும். நம்ம வந்து ஒன்றையும் மட்டும் க்ளீனாக புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒன்லி திஸ் இதை வச்சுக்கிட்டு நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு நம்மளுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும். நம்ம வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிவிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும், ஓகே இப்போ நான் எனக்கு வந்து இது ஃப்ரீயாக இங்கே ஒரு இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கிறது தான். நான் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து உடனே இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஹாலிவுட் தமிழ் ஃபிலிம்மர், நீங்கள் உடனே எனக்கு அதே மாதிரி குவாலிட்டி வேணும்னா அப்படி கிடைக்குமா கிடைக்காது. பிகாஸ் அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து காலப்போக்கில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த லைட்டு, இந்த கம்போசிஷனு, இந்த கலர் கிரேடிங்ஸ்லாம் பற்றி புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து பேசிக்காக வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. இட்ஸ் ஹார்ட் பட் நாட் அஸ் ஹார்ட் யூ திங்க். ஸோ இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாகவே வந்து அதை பேசிக் கற்றுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சில கிளிப்ஸ் எடுப்போம், நான் எப்படி எடுக்கிறேன்னு நான் போகிற வேலை காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் எக்ஸ்போசர் இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட்டு நான் என்னோடய பொசிஷனை மாற்றிட்டேன். ஸோ நான் எடுக்க போகிற ஷாட் என்னன்னா இங்கேருந்து அது வெளியே பார்க்குற மாதிரி, என்னோடய விண்டோ தாண்டி என்ன இருக்குது நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி. ஸோ
நான் விண்டோ வந்து மொத்தம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு டிஃப்யூசராக வந்து ஆக்ட் ஆச்சு. ஸோ இப்போ திறந்ததுக்கப்புறம் சன்லைட் வந்து ஹார்ஷ் சன்லைட் வந்து என் ஃபேஸில் பார்த்தாலும் ஓவர் க்ளோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்க்கலாம் என்னோட செட்டிங்ஸில் வந்து நான் வேறு என்னெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ மொதல் நான் வந்து என்னால் வந்து இந்த இந்த ஷட்டர் இருக்குது தெரியுமா, அதை நான் கை வைக்கவே கூடாது. பிகாஸ் நான் அதை சொன்ன மாதிரி அது மோஷனை எஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் அந்த கை ஆட்டி பேசுகிறப்ப என்னோட தலை ஆடுறப்ப வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னா இதை மாற்றக்கூடாது. அட் த சேம் டைம் ஓகே F2.1 இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு பிளர் முன்னாடி வேணும்னா வந்து நீங்கள் அதை மாற்ற முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து கூட கொண்டு போனீங்க லைக் 3, 4, 5 கொண்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி பிளரோட இன்டென்சிட்டி குறைஞ்சிடும். பிளர் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டு ரொம்ப க்ளீன் எல்லாமே வந்து ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கிறதுனா நீங்கள் அதை பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொடுக்காது. எல்லாமே ஃபோக்கஸில் இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடுத்து ஐஎஸ்ஓவில் வந்து கை வைக்கலாம். ஸோ நான் வந்து 400 வச்சுருந்தேன், என்னோடய பேஸ் ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா வந்து 200. ஸோ நான் வந்து நான் டபுளாக குறைக்கலாம். ஓகே ஸோ குறைச்சி பார்க்குறேன், குறைச்சிட்டேன். ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து ஸ்டீல் எனக்கு வந்து ஓவர் க்ளோ ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ரொம்ப ஒரு ஹார்ஷ் சன்லைட், ஏன்னா வெளியே என்ன இருக்குன்னு தெரியல, என் ஃபேஸில் ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை, ஆனால் ஷேடோஸ் ஓகே இருக்கா, பட் இந்த லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் க்ளோவாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து டீட்டெயில்ஸ் தான். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ஸ் வாங்கிக்கிறது வந்து பெட்டர், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபில்டர் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டினு சொல்லுவாங்க, ஆன்டினா மீன்ஸ் ஒரு கருப்பு கிளாஸு தான். ஸோ அந்த கருப்பு கிளாஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடைய கருப்பாக வேணுமா கம்மியாக கருப்பாக வேணுமான்னு வந்து டிசைன் பண்ணுறது மூலயமா வந்து லைட்டு குறைஞ்சி கூடும். ஸோ நம்மளோட இது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் இருக்காது இல்லை, இதில் வந்து செகண்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது, அது வந்து சிபிஎல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டோட டைரக்ஷனை வந்து டைவர்ட் பண்ணும். ஸோ இப்படி வச்சு எடுத்து ட்ரை பண்ணுவோம். மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஆன்டி ஃபில்டர்ஸ் வந்து நான் அவுட்டோரில் வந்து இன்னும் எப்படி ஒர்க் ஆகும் காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியுது இப்போ லைட்டு கூட வந்து ஆன்டி ஃபில்டர்ஸ் பாய்க்கிறேன். இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் உங்களோட இமேஜ் இன்னும் ட்ராமேட்டிக்காக மாற்றுறதுக்கான சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஒன்று சன்ரைஸ் டைம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு வந்து அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ தெரியும் ஓகே லைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது, எப்போ எடுத்தால் வந்து ஃபேஸ் வந்து ஹார்ஷாக வராதுன்னு இருக்க கல்குலேட். அதே மாதிரி தான் வந்து சன் செட் ஆகிறதுக்கு முன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு நீங்கள் வந்து பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் அப்போ எடுக்கலாம். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து ஹார்ஷாக லைட் அடிக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லைட்டிங் இது வந்து நீங்கள் லைட்டு வாங்கினதுக்கப்புறம் லைட் பண்ணுறப்பையாக இருந்தால் சரி, இப்படி அவுட்டோர்ஸ் லைட் பண்ணுறப்பையாக இருந்தால் சரி, நான் என்ன சொல்லுவேன்னா உங்களோட வீடியோ வந்து இன்னும் ட்ராமேட்டிக்காக இருக்குதுன்னா, இன்னும் சினிமேட்டிக்காக இருக்குன்னா உங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோ சைட் நோக்கி தான் வந்து ப்ளேஸ் பண்ணும். உங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் மோர் ட்ராமேட்டிக்.